தமிழகத்தில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் இனி தலைவர்களை புகழ்ந்து அதிக நேரம் பேசினால் திமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை. கடலூர் எம்எல்ஏ ஐயப்பன் பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. மத்திய அரசின் மூன்று வேளாண் திருத்த சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும். தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேறியது. நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு என்ற பாடலை சட்டப்பேரவையில் பாடினார் ஓபிஎஸ். வேளாண் சட்ட எதிர்ப்பு விவகாரத்தில் தனது நிலையை விளக்கிய போது சிரிப்பலை. விழா மற்றும் பண்டிகை காலங்களில் மக்கள் பெருமளவில் கூடுவதை அனுமதிக்கக்கூடாது. கொரோனா பரவலை சுட்டிக்காட்டி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விக்ரஹா அதிநவீன ரோந்து கப்பல். இந்திய கடலோர காவல் படையின் பயன்பாட்டுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தினர் தாலிபான் தலைவர்களுடன் சந்திப்பு. உஷாராக இருக்குமாறு இந்திய பாதுகாப்பு முகமைகள் எச்சரிக்கை. மதுரை நத்தம் சாலை பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. பணியில் ஈடுபட்டிருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் பலி. மேம்பால விபத்து நடந்த இடத்தில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆய்வு. விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஸ் சேகர் பேட்டி. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் புதுப்பிக்கப்பட்ட ஜாலியன் வாலாபாக் நினைவிட வளாகம் திறப்பு. காணொலி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் மேலும் 1551 பேருக்கு கொரோனா உறுதியானது. ஒரே நாளில் 1768 பேர் கொரோனாவில் இருந்து குணமாகி டிஸ்சார்ஜ். தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்றுக்கு மேலும் 21 பேர் பலி. சென்னையில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 182 பதிவானது. கர்நாடக மாநிலம் மைசூருவில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது, ஒருவன் தலைமறைவு. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் சுருக்குமடி வலை விவகாரத்தில் மீனவர்கள் இடையே மோதல். கடலிலேயே ஒருவரின் படகை மற்றொருவரின் படகு மீது மோதி சேதம் ஏற்படுத்துவதாக புகார். புதுச்சேரியில் மீனவர்கள் மோதலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு. வான் நோக்கி துப்பாக்கியால் சுட்டு எச்சரித்தனர். கேரளாவில் கொரோனா பரவலை தடுக்க திங்கட்கிழமை முதல் இரவு நேர ஊரடங்கு. இரவு 10 முதல் காலை 6 வரை நடைமுறையில் இருக்கும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. தாலிபான் அரசை அமெரிக்காவோ அதன் கூட்டணி நாடுகளோ விரைவாக அங்கீகரிக்கப் போவதில்லை. அதிபர் மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஜென்சாகி பேட்டி. ஆப்கானிஸ்தானில் மருத்துவமனைகளில் தேவை ஏற்பட்டதால் பெண் பணியாளர்களுக்கு தாலிபான்கள் அழைப்பு. மருந்துகள், மருத்துவ கருவிகள் வரத்து தடைப்பட்டுள்ளதால் கடும் தட்டுப்பாடு. டோக்கியோ பாராலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பவீனா பட்டேல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். தங்கம் வெல்வதற்காக நாடே பிரார்த்திப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து.